ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்தல் ஆணையம் தொடர்பான விதிகள் தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன் பார்த்திங்கன்னா அது எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பு பகுதி 15 தான் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இடம்பெற்றுள்ளது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கான விதிகள் பார்த்திங்க அப்படின்னா 324 முதல் 329 வரை தான் இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் விதிகள். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதற்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து நாடு, அதாவது இங்கிலாந்து நாட்டை பின்பற்றி தான் இந்திய தேர்தல் முறை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் தொடர்பான முதல் விதி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். விதி 324 தான் முதல் விதி. இது பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் பணிகள் பற்றி குறிப்பிடுகிறது. அதாவது ஒரு நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த 324. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 325 பார்த்திங்கன்னா எந்த ஒரு நபரும் சாதி, மதம், இனம், பாலினம் அடிப்படையில் சிறப்பு வாக்காளர் என்ற தகுதியை பெற முடியாது அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடுறது தான் இந்த 325. அடுத்த விதி பார்த்திங்கன்னா 326. இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமையை பற்றி குறிப்பிடும் விதி தான் இந்த 326. அதாவது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது வயது வந்தோர் வாக்குரிமைக்கான வயது எவ்வளவு பார்த்திங்க அப்படின்னா 21 இருந்தது. அதாவது 21 வயது இருந்தால் மட்டும்தான் வாக்களிக்க முடியும் என 1989 வரை இருந்தது. அதாவது 1989 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 21 வயசு கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அப்போ 1989 பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா 18 வயது நிறைவடைந்தாலே ஓட்டு போடலாம். அப்போ அதற்கான சட்டத்திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 61 சட்டத்திருத்தம் 1989 தான். ஸோ இந்த சட்டத்திருத்தம் வந்து ரொம்ப முக்கியமானது, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 61 சட்டத்திருத்தம் 1989. பிரதமர் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜீவ் காந்தி, அவர் தான் பிரதமராக இருந்தார். ஸோ இவரோட காலத்தில் தான் 21 வயதிலிருந்து 18 வயதாக வாக்காளரோட வயது வந்து குறைக்கப்பட்டது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதற்கான விதி பார்த்திங்க அப்படின்னா 326 வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி குறிப்பிடுவது. அடுத்தது பார்த்திங்கன்னா விதி 327. அதாவது பாராளுமன்றம் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தொடர்பாக சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிறத சொல்கிற விதி தான் விதி 327. அதாவது பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான வாக்காளர் பட்டியல் தயார் செய்தல், அதுக்கப்புறம் தொகுதிகளை மறுவரையறை செய்தல் உள்ளிட்ட அனைத்து சட்டங்களையும் வந்து பாராளுமன்றம் இயற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிற விதி தான் விதி 327. அதுக்கடுத்து விதி 328 பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தலுக்கான மாநில சட்டமன்றத்தின் அதிகாரம். அதாவது மேலே என்ன சொன்னமோ அதே மாதிரி தான் கீழேயும். அதாவது மாநில சட்டசபை தேர்தல் தொடர்பான வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், அப்புறம் தொகுதிகளை வரையறை செய்தல் போன்றவற்றை வரையறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விதி 328. மேலே சொன்னது மத்திய அரசுக்கு, கீழே சொல்கிறது அதாவது பாராளுமன்றத்துக்கு, கீழே சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள சட்டமன்றங்களுக்கு உள்ள அதே அதிகாரம் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா விதி 329 அப்படின்னு, அதை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் நடவடிக்கைகளில் நீதிமன்றத்தோட குறுக்கீடுகளை தடுத்தல் பற்றி குறிப்பிடுவது தான் இந்த விதி 329. தேர்தல் தொடர்பான விதிகள் வந்து இவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் விழும். நன்றி, வணக்கம்.